Hi viewers, welcome to Women Central. Women Central channel viewers and subscribers ellarkum iniya pongal thirunal naal vaazhthukal. Ivaru veeti setellam potittu vandirkaru. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்கின் ஒயிட்னிங் ரிலேட்டடா நீங்க கேட்டிருந்த எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் நான் ஆன்சர் பண்ண போறேன். கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ கூட நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சரி இவரை நான் இறக்கி விட்டுறேன். அப்பதான் நான் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் ஈஸியா சொல்லி விட முடியும். இல்லைன்னா போட்டு என்ன மிதிச்சு தள்ளி விட்டு பேசவே விட மாட்டான். சோ அவனை நம்ம அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிடுறேன். பாய் சர்மமா. ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு நம்ம போயிடலாம். பச்சைப்பயிர் மாவு இருக்குல்ல, அதை வந்து மார்னிங் ஈவினிங் இல்லைன்னா ஒன் டைம் இன் டே யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பாத் பவுடர் மாதிரி தான். வெது வெதுப்பான தண்ணியில் குளிப்பாட்டலாம், இல்லை சாதாரண பச்சை தண்ணியில் கூட குளிப்பாட்டலாம். அந்த தண்ணியில் லைட்டாக கலந்து குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் முன்னாடியே நீங்கள் தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணி பண்ணும்போது பேபிக்கு வந்து அது நல்லாவே வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெட்னஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல பேபிஸ்க்கு, அதெல்லாம் கூட ரிமூவ் ஆகும். அது மாதிரியான ஒரு பாத் பச்சைப்பயிர் மாவு இன்னொருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, கேன் ஐ யூஸ் ஃபார் மை ஒன் மந்த் பேபி, சிக்ஸ் மந்த்ஸ் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் 45 நாளுக்கு மேலேயே எல்லா பேபிஸ்க்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக டைட்டான உடனே நீங்கள் வந்து அப்படியே ஜென்டலாக மசாஜ் பண்ணி விடும்போது குழந்தை வளர வளர அவங
பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சோப் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த பவுடரே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆக்கி விட்டுரும் பேபியோட ஸ்கின்னா, அதனால அதுக்கு மேலே நம்ம சோப் யூஸ் பண்ணோம்னா இன்னும் தான் ட்ரை ஆகும். இப்போ பேபி ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி அப்படின்னா வேணால் நீங்கள் சோப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சோப் அவாய்ட் பண்ணிடலாம். இங்கே பேபிக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கேட்டிருக்காங்க. நான் வந்து டெடிபாஸ் சோப்பும் ஹிமாலய சோப்பும் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே 1 இயருக்கு மேலே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏதாவது ஃபங்க்ஷன், எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் நான் சோப் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி யூஸ் பண்ணுறதுல நீங்களுமே கெமிக்கல்ஸ் அதிகமாக அவாய்ட் பண்ணுறதே நல்லது. இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஐ எம் அப்ளைங் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 15 டேஸ், ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ நாள் நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு ரெமடியுமே நம்ம ட்ரை பண்ணுறோம், நேச்சுரல் ரெமடியுமே நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை ரெகுலராக பழக்கப்படுத்திக்கிறது தான் நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுமே பெரியவங்க நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறோன்னா ஃபேஸ் பேக் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு நம்ம பிரைட்டாக இருப்போம், ஒரு 2-3 நாளைக்கு அந்த க்ளோ இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் நம்ம வந்து தயிர் கடலை மாவுலாம் போட்டு ஒரு ஃபேஸ் பேக் போட்டு அது வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸ் நல்லாவே க்ளோவாக இருக்கும், ஸ்கின்னுமே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி தான் பேபிஸ்க்கும் நம்ம இது பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ் 1 மந்த்ஸாவது நம்ம போட்டு போட்டு குளிப்பாட்டும் போது ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பயிர் மாவு போட்டதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஃபேஸ் க்ரீம் வந்து எதுக்காக கொடுத்துருப்பாங்க பேபிஸ்க்குன்னா அதிகமாக மாய்ஸ்சரைசருக்காக தான் கொடுத்துருப்பாங்க. குழந்தையோட உடம்புல நல்லா ஒரு வளவளப்பு இருக்கணும், ஈரத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் மாய்ஸ்சரைசர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மசாஜ்க்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மசாஜ்க்கு நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிர் மாவு போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிங்கன்னா இன்னுமே ஸ்கின் நல்லா கலர் கொடுக்கும். ஆக்சுவலாக மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு பேபியை வந்து நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. எந்த ஒரு கோகோனட் ஆயில் இல்லை ஹிமாலயன் ஆயில் என்ன ஆயில் நீங்கள் போட்டு குழந்தைக்கு வந்து மசாஜ் பண்ணிங்கனாலும் சரி, மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, வெயிலில் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா வெயில் வந்து ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ணிடும். அப்புறம் நம்ம வெயிலில் போல நிழலில் தான் நான் வச்சு நின்றுட்டு இருந்தேன், அதுக்கே டேன் ஆயிட்டா அப்படின்னா அம்மா டேன் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வெயிலில் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதுக்கு நம்ம வெயிலே காட்டாமல் இருக்கணுமானா அப்படி இல்லை, காலையில் அந்த 7:30 வெயிலில் நீங்கள் லைட்டாக ஒரு 5-10 மினிட்ஸ் காமிச்சா போதும், அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது யூஸ் பண்ணால் ஸ்கின் ஹார்டாக மாறாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கின் வந்து கண்டிப்பாக ஹார்டாக மாறாது, ஏன்னா இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்கின்னு சாஃப்ட் தான் பண்ணும், இன்னும் சாஃப்ட் தான் பண்ணும். இப்போ ஆயில் மசாஜ் பண்ணி பாசிப்பயிறு மாவு போட்டுட்டு நலங்கு மாவும் போடலாமா? ஆயில் மசாஜ் பண்ணிட்டு பாசிப்பயிர் மாவும் போட்டு நலங்கு மாவும், எப்பவுமே 2 many cooks spoil the broth-னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல யூஸ் பண்ணும்போது ஏதாவது ரியாக்ஷன் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பாசிப்பயிர் மாவு 3 நாள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்தது 3 நாள் நலங்கு மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு பாசிப்பயிர் மாவு, ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நலங்கு மாவு அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்க. பேபி வந்து பிறக்கும் போது நல்லா பிங்க் கலர்ல இருந்தாங்க. டாக்டர் டெய்லி 11 AM சன்ல டைரக்டா காட்ட சொன்னாங்க. இப்படி சன்லைட்ல காட்ட காட்ட ரொம்ப பிளாக் ஆயிட்டான். இப்போ 2 weeks பேபி, இப்போ என்ன பண்ணட்டும் சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல சொன்னல, ஏழு ஏழரை வெயில்ல காமிச்சாலே நல்லா வந்து விட்டமின் டி கிடைச்சிரும். லெமனையும் வந்து கொஞ்சம் ஹீட்டான டைம் தான், நிறைய டேன் ஆகும். நீங்க ஏழு ஏழரை வெயிலுக்கே காமிச்சிருக்கலாம். சிஸ்டர், பாப்பாக்கு கோல்டா இருக்கு, ஆயில் மசாஜ் பண்ணிட்டு கேரட் ஜூஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. கோல்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே வந்து பேபிக்கு அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க வேணா ஹீட் ஆயில் லைட்டா வந்து நெஞ்சில் அப்ளை பண்ணி விடலாம், அது வந்து சளியை குறைக்கும். ஆனா நீங்க வந்து கேரட் ஜூஸ் போடுறதா இருக்கட்டும், பாசிப்பயிரமாவு போடுறதா இருக்கட்டும், இது எதுவுமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடுங்க. அது எதுவுமே போடாதீங்க, இன்னும் தான் சளி அதிகமாகும். பேபிக்கு வந்து 10 months ஆகுது, கேரட் பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கலாமான்ட்டு. 10 months பேபியில 6 months மேல இருந்தே நீங்க வந்து கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம். அது வந்து நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணணும், காலையில பேபி எழுந்திருச்ச உடனே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவீங்க. எதர் இட்லியா இருக்கலாம், அதர் ஃபீடா இருக்கலாம், கொடுத்து முடிச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் விட்டதுக்கு அப்புறமா அரை சங்க அளவுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன் வீடியோலயே, அரை சங்கு இல்ல ஒரு சங்க அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் கொடுக்கலாம். 30 ml வந்து கொஞ்சம் பெரிய பேபிஸ்க்கு நீங்க கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விட்டு பாருங்க, எப்படியும் ஒரு 2-3 hours அவங்களுக்கு லூஸ் மோஷனே ஆகலன்னா, ஃபர்ஸ்ட் 2-3 days வந்து லூஸ் மோஷன் ஆகுறது ரொம்ப நார்மல் தான். ஆனா வந்து 5-6 times அந்த மாதிரி ரெகுலரா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை ஸ்டாப் பண்ணிருங்க, அந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பேபிக்கு அது செட் ஆகல, சோ செட் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு 1 year மேல, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேபிக்கு கொடுக்கலாம். ஸ்டார்டிங்ல ஸ்பீடா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. குங்குமாத்தி தைலம் யூஸ் பண்ணலாமா சிஸ், பிம்பிள்ஸ் வருமா? பிகாஸ் நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் நிறைய ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன். குங்குமாத்தி தைலம் யூஸ் பண்ணலாமான்ட்டு, ஆக்சுவலாக எந்த தைலம், இந்த தைலம் இல்லை குங்குமாத்தின்னு இல்லை, நீங்கள் என்ன ஒரு புது ஸ்கின் வைட்னிங் ரெமெடி ட்ரை பண்ணுறீங்கனாலும், ஸ்கின்னுக்குன்னு எது நம்ம போடுறதா இருந்தாலும், ஒரு மாய்ச்சரைசராக இருக்கட்டும், ஒரு க்ரீமாக இருக்கட்டும், எது போடணுனாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை இந்த காதுக்கு பின்னாடி இங்கே அப்ளை பண்ணுங்கள், அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 minutes லைட்டாக ஒரு மாதிரி அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆயிட்டு வரும். கொஞ்ச நேரம் அப்படியே பாடி அப்படியே மொத்தமா அந்த இடமே ரொம்ப சூடான மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால நீங்க அதை ட்ரை பண்ணாதீங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப நார்மலா தான் இருக்கு, எப்பவும் போலதான் என் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நமக்கு அது வந்து செட் ஆகுது. ஸோ நீங்க அந்த தைலத்தை யூஸ் பண்ணலாம். டெய்லி ஆயில் மசாஜ் பண்ணலாமா சிஸ், என்ன மசாஜ் ஆயில் யூஸ் பண்றீங்க? டெய்லி ஆயில் மசாஜ் கண்டிப்பா நம்ம பேபிஸ்க்கு பண்ணலாம். ஸோ பேபிஸ்க்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணி அவங்களோட கை கால் உடம்பு எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெச் அவுட் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அவங்களோட க்ரோத் எல்லா டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணும்போது அவங்க ஈஸியா சீக்கிரம் குப்புற விழுந்துருவாங்க, கழுத்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், பாடி ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நீங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்க, அந்த ஸ்கின்னும் நல்லா ஸ்ட்ரெச் அவுட் ஆகி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ஈஸியா ரிமூவ் ஆகும். அது நான் என்ன மசாஜ் ஆயில்னா அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோகனட் ஆயில் தான், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரலாக கன்சாலிடேட்டடாக நான் க்வெஸ்சன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருந்தேன். இது கூடவே வந்து நிறைய பேர் வந்து சேடாக நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, அதாவது என்னன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சிஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், நம்ம பேபி வந்து கலர் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க அப்படின்னா யாராவது ரெண்டு பேர் நம்ம பின்னாடி பேசினாலும் சரி, நம்ம முன்னாடி ஏதாவது நம்ம குழந்தைய பார்த்து கிண்டல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே குழந்தை வீட்டுக்கு வந்த உடனே நல்லா ஜாலியாக அவங்க வந்து நம்ம கூட விளையாடும் போது பண்ணுற குட்டி குட்டி குறும்புலாம் கூட வந்து ரொம்பவே ஹாப்பினஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம குழந்தை என்ன கலர்ல இருந்தாலும், யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு பேர் கிண்டல் பண்ணாலும் நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. அவங்க வந்து காட் பிளெஸ்ட் கிரியேச்சர், அவங்க ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்க கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எடுங்க. அண்ட் சின்ன வயசுல இருந்தே நீங்க அதை ஒரு பழக்கமா எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பெருசானும்போது அது ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது, அண்ட் ஈஸியாகவும் இம்ப்ரூவ் ஆயிரும் ஸ்கின் டோன். எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க இந்த பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. இந்த பொங்கல்ல நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகட்டும். ஸோ ஸ்கின் டோனுக்காக ரொம்ப டல் ஆகி அதுவே வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது தவிர நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிருங்க. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கூட நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா வீடியோக்கு நீங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள். ஒரு 1000-2000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது நல்லா நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். இனிய பொங்கல் திருநாள் நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.